உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஒப்படி என்னும் சொல்லை காண்போம். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்றூருக்கு சென்றிருந்தேன். அந்த நாட்டுப்புறத்திலே ஒரு மூதாட்டி தன் பேத்தியை பார்த்து, அம்மா வீடெல்லாம் குப்படையாக இருக்கு, அது ஒப்படி பண்ணு தாயி என்றான். எனக்கு மிக வியப்பாக இருந்தது. நான் முறையாக தமிழ் படித்தேன். இந்த சொற்களை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அம்மையார் என்ன சொல்கிறார் என்றால், வீடெல்லாம் அசுத்தமாக இருக்குது, சுத்தம் பண்ணுமா? அப்படித்தான் நாம் பேசி பழகுகிறோம். அப்போது பிற மொழிகளில் இருந்து சுத்தம் அசுத்தம் என்ற சொல் வந்த பிறகு நம்மிடம் இருந்த பழைய தமிழ் சொற்களும் மறைந்து போய்விட்டன. புதிய வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடித்து கொண்டு போனது போல நல்ல தமிழ் சொற்களை நாம் இழந்து விட்டோமே. இந்த கல்லாத முதியவள், இந்த பெருமாட்டி இன்னும் பழைய தமிழ்ச்சொல்லை நினைவில் வைத்து கொண்டு பேசுகிறாளே, இதையெல்லாம் நாம் இழந்து விட்டோம் என்று எனக்கே வெட்கமாக இருந்தது. நாட்டுப்புறங்களிலே இப்படி எத்தனையோ நல்ல தமிழ்ச்சொற்கள் மறைந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். குப்படையாக இருக்கிறது ஒப்படி செய் என்றால் ஒப்பம் செய். சிலர் நன்றாக பேசினார், அவர் ஒப்பம் செப்பமாக பேசுகிறார், எதையும் ஒப்பமாக செய்வார், இதை ஒப்பமாக செய் என்றால் எல்லோரும் ஒப்புக்கு உள்ளும்படி திருத்தமாக செய் என்று பொருள். இங்கு ஒப்படி செய் என்பது குப்பையை அகற்று, ஒப்பும்படி செய். ஒப்பும்படி செய்வதைத்தான் அந்த மூதாட்டி ஒப்படி செய் என்கிறார்கள். எனவே சுத்தம் என்பதற்கு ஒப்படி என்ற சொல் பழங்காலத்திலிருந்தே வழங்கியிருக்கிறது. இன்னும் அது நம் பார்வைக்கு வராமல் இருக்கிறது. குப்பையாக இருப்பதே அந்த அம்மையார் குப்படை என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொற்களுக்கு பிறகு ஆரிய கலப்பு ஏற்பட்ட பிறகு சுத்தம் என்ற சொல் வந்தது. இந்த சுத்தம் என்ற சொல் எங்கிருந்து வந்தது? பழைய தமிழிலே தூய்மை, தூய்து என்றால் சுத்தம். அந்த தூய்து என்பது சூது ஆயி சூது சுத்தம் என்று ஆயிற்று. தூமலர் என்றாலே அழகான தெப்பமான நல்ல மலர், வெண்மையான மலர் என்று பொருள். எனவே தூது என்ற சொல்தான் சூது என்று மாறி சுத்தம் என்று மாறிற்று. பிறகு அகரம் என்ற எழுதுமறை சொல்லை சேர்த்து அசுத்தம் என்ற சொல்லை உருவாக்கி கொண்டார்கள். இந்தியா முழுதும் தூய்து என்று தமிழர்கள் ஒரு காலத்தில் பேசி கொண்டிருந்தார்கள். அதுதான் தூய்து, சூது, சுத்தமாகி இருக்கிறது. அதன் பிறகு அந்த தூ சூ ஆன பிறகு சு என்றால் நல்ல என்ற பொருளிலே வடமொழியும் சம்ஸ்கிருதமும் அதை ஏற்றுக்கொண்டது. சு சீலா, நல்ல சீலமுடையவள், சு குணா, சுகுணா, நல்ல குணமுடையவள் என்று தூ என்ற தமிழ்ச்சொல்தான் சூ என மாறி வடைந்த மொழியில் அத்தனையிலும் வழங்குகிறது, வடமொழியிலும் வழங்குகிறது. இது தமிழ் மூலத்திலிருந்தான் வந்தது என்பதை பலரும் தெரியாமல் இருக்கிறார்கள். வரலாற்றில் தமிழின் உண்மைகள், பழமைகள் மறைந்து போயிருக்கின்றன. இந்த தூய்து, சூது, சுத்தம் ஆனபோது இது தூய்து, சூது, சுச்சி என்றும் கர்நாடக மாநிலத்திலே வீட்டை சுச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்றார்கள். சுச்சி என்றாலும் தூய்மைதான். ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் தூய்மை என்ற சொல் சகரமாக மாறி வடிவமே மாறிப்போய்விட்டதனாலே தமிழிலிருந்துதான் இந்த சொற்கள் வட இந்தியா முழுவதும் பரவுகின்ற உண்மை தெரியாமல் இருக்கிறது. அந்த உண்மையை நாம் நிலைநாட்டி காட்ட வேண்டும்.